பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்போ நீ என்ன சொல்ல வர? எப்போ இருந்து இப்படி ஒரு மாற்றம் நடந்துச்சு நீ நினைக்கிற? மனோங்கிற கேடுகிட்ட ராஸ்கல லைஃப் பார்ட்னரா அவ சூஸ் பண்ணாலே அப்போல இருந்து அவனை பத்தி தெரிஞ்சிருந்தும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சப்போர்ட் பண்ணியே அப்போல இருந்து. நல்லா இருக்கே பவி, எப்படி திறமைய ஏன் பக்கம் திருப்பி விடுற? உங்க முன்னாடிதான் தாலி கட்டினா, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கரெக்டா சொல்லணும்னா, நீ இங்க வரதுக்கு முன்னாடி அவ கலகலன்னு இருந்தா. அப்படி இருந்த கீர்த்தி இப்படி மாறினதுக்கு காரணம், முழு காரணம் நீ மட்டும்தான். அவ மட்டும் இல்ல, இந்த ஃபேமிலியே எப்பவும் ஜாலியா இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டல்ல. என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? நீ சொல்ல நினைச்சதெல்லாம் சொல்லிட்டு போ. எவ்வளோ திமுர் உனக்கு! இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியாவ அவளை வீட்டை விட்டே போக சொல்லிருக்காரு அங்கிள். நீ கூலா இதுக்கு ஆன்சர் பண்றல்ல? என்ன என்ன பண்ண சொல்ற? எப்பவோ இந்த வீட்டை விட்டு போக வேண்டியது. நான் தான் மாமா கிட்ட பேசி இங்க இருக்க வச்சிருக்கேங்கிறது தெரியுமா? தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தானே நீ இருப்ப. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை வெளியில போய் பூபதி சித்தப்பா வீட்டுல இருந்தாங்களே, ஞாபகம் இருக்கா? அப்போ யார் அவங்களை இங்க கூட்டிட்டு வந்தது? நீயா? சரி, நீயே செஞ்சுதாவே வச்சுப்போ. இப்போ வீட்டை விட்டு போக போறாங்களே, இதுக்கு என்ன சொல்ற? வித்யாவை வச்சு மனோ அசிங்கப்படுத்துறன்ற பேர்ல இப்படி கீர்த்திய வாழ விடாம ஏன் துரத்துற? சங்கவி, எல்லாம் நான் செஞ்ச மாதிரியே ஏன் எங்கிட்ட வந்து கேக்குற? மனோ கிட்ட போய் கேளு. அவன் வாய் போய் சொன்னாலும் அவன் கண்ணே காட்டி கொடுத்துரும். அதை தாண்டி உன்னோட மனசாட்சிக்கே அவன் இதை செஞ்சிருப்பானா இல்லையான்னு நல்லா தெரியும். தேவையில்லாம என்கிட்ட ஆர்கியூ பண்ணாத, நான் எதுக்கும் ரெடியா இல்ல. சரி, அவன் செஞ்சதாவே இருக்கட்டுமே, உண்மையாவே உனக்கு கீர்த்தி மேல அக்கறை இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிருக்கணும்? மனுவை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும்ல? கையும் களவுமா ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி செய்வானா? அவன் செய்வான், அவன் செய்யக்கூடிய ஆள் தான். நல்லா சப்ப கட்ட கட்டுற. இதுதான் நிஜம். இன்னைக்கு நடந்தத நானே எதிர்பார்க்கல. இப்ப சொன்ன பாரு, இது உண்மை, இத நானே நம்புறேன். எத்தனையோ தடவை பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ண, அது வேலைக்கு ஆகல. இன்னைக்கு தானா எல்லாமே நடந்துருச்சு, கரெக்டா? பாவம், நீ என்ன செய்வ? ஜோசியர் சொன்ன மாதிரி குடும்பம் பிரிஞ்சு செதறி போகணும்னு இருந்தா யார் என்ன மாத்த முடியும்? எந்த கும்பன் நினைச்சாலும் மாத்த முடியாது. அங்கிள் பெருசா புரட்சி பண்றன்ற பேர்ல பரிகாரமும் வேணா பொண்ணும் வேணான்னு ஜோசியரை துரத்தி விட்டுட்டாரு. இன்னைக்கு அவர் தான் அனுபவிக்க போறாரு. மாத்த முடியுமா? இந்த வயசுல இதெல்லாம் அனுபவிக்கணும்னு அவர் தலையில எழுதி வச்சிருக்கு, அனுபவிக்கட்டும். இனிமே கீர்த்தி இந்த வீட்டுல இருக்க மாட்டா. உனக்கு குடைச்சல் தரதுக்கு வாசுகி ஆண்டியும் இருக்க மாட்டாங்க. மத்த எல்லாரும் உன்னோட கை பொம்மை தானே. உன் குழந்தையோட நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறல்ல, உன் புள்ள ராசியால எல்லாரும் கஷ்டப்படணும், நாசமா போகணும். ஆனா நீ நல்லா இருக்கணும், அதான? உன் குழந்தையோட நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறல்ல, உன் புள்ள ராசியால எல்லாரும் கஷ்டப்படணும், நாசமா போகணும். ஆனா நீ நல்லா இருக்கணும், அதான? கீர்த்தியும் மனவும் இந்த வீட்டை விட்டு போனா அந்த வழியையும் என் குழந்தை வேணும்னு போடுவாங்க. இல்ல, இதுக்கு நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். ஆதி, பவி அண்ணனோட ரூமுக்கு அழுதுகிட்டே போறாடா. அழுதுட்டு போறாளா? ஏன் என்னன்னு கேட்டீங்களா? இல்லடா, கரெக்டா உள்ள போறப்பதான் பார்த்தேன், அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். இருங்க சீதாமா, வந்துடுறேன். ரெடி இருடா, எங்க போற? அப்பா கிட்ட என்ன சொல்றான்னு பாத்துட்டு வந்துடுறேன். எனக்கு ரொம்ப வாசிக்கு ஏத்த மேலதான் டவுட்டா இருக்கு. பவி பேசிட்டு வரட்டும்டா, என்னன்னு கேப்போம். இவங்கலாம் திருந்தவே மாட்டாங்கல்ல. அவங்களை திருத்துறதா நமக்கு வேலை? அதான் அண்ணன் வீட்டை விட்டு போக சொல்லிட்டாருல்ல, ஒருவேளை அந்த கோபத்துல திரும்ப வந்து பவி கிட்ட பேசிருப்பாளோ என்னவோ. பவி அப்பா கிட்ட பேசிட்டு வரட்டும், அத்தை மட்டும் ஏதாச்சும் பவி கிட்ட திரும்ப பிரச்சனை பண்ணாங்கன்னு தெரிஞ்சது அப்புறம் வச்சுக்கிறேன். டேய், நீ டென்ஷன் ஆகாத, அவ பேசிட்டு வரட்டும், பாத்துக்கலாம்.
சரி நீ வா வா. ஆதினா கிளம்புற. உட்கார் உட்காருன்னு சொன்ன. யாரோ ஒருத்தங்களுக்காக என்ன வீட்டு அனுப்பணும்னு எல்லாரும் ரெடியா இருக்கீங்கல்ல? யாரோ ஒருத்தங்களுக்காக இல்ல, நீ ஒருத்தன் உன் புருஷன் சொல்லிட்டு தெரியறிய. அவனாலதான் உனக்கு இந்த நிலைமை. இப்போ வாதி நீ அதை உணர்தான் நல்லது. உணர வேண்டியது நான் இல்லனா, நீங்க எல்லாரும் தான். மனுவை நீங்க கூடிய சீக்கிரமே புரிஞ்சுக்குவீங்க. இப்ப நடந்ததுக்கெல்லாம் வருத்தப்படுவீங்க. இவ்வளவு கேவலமான ஒருத்தனுக்காக நீ இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு வரிய. என்ன சொல்றது? என்ன வேணும்? தகுதி இருந்தா நீ பேசிருவியா? அப்ப நானும் திருப்பி பேசவா? அவன் அசிங்கமா பேசுறான், பாத்துட்டு சும்மா இருக்க. நான் பேசினா மட்டும் ஏன் வாய் அடைக்கிற? கொஞ்சம் பொறுமையா இருப்பா. டேய் கிளம்பட மனோ, வாசுகி வா கிளம்பலாம். பார்க்க மாட்டீங்களா? எவ்வளவு நாள் ஆச்சு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்க பேசலனா கூட, ஆனா உங்க நிழல்ல இருக்கேங்கிற ஒரு விஷயம் எனக்கு ஆறுதலா இருந்துச்சு.